மணவாளக்குறிச்சி அருகே டெம்போ மோதி தொழிலதிபர் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே புதுகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன், வயது 47, தொழிலதிபர். இவர் நேற்று காலை தனது மோட்டார் சைக்கிளில் மணவாளக்குறிச்சி அருகே கல்படி பகுதியில் வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த டெம்போ ஒன்று கோபாலகிருஷ்ணன் மீது பயங்கரமாக மோதியது. இதில் கோபாலகிருஷ்ணன் இருசக்கர வாகனத்திலிருந்து விழுந்து படுகாயம் அடைந்தார். ஆனால் டெம்போ டிரைவர் வாகனத்தை நிறுத்தாமல் சென்று விட்டார். மேலும் படுகாயமடைந்த கோபாலகிருஷ்ணனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக நாகர்கோவிலில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அங்கு கோபாலகிருஷ்ணன் சிகிச்சை பலனின்றி இன்று காலை பரிதாபமாக இறந்தார். இதுகுறித்து மணவாளக்குறிச்சி போலீசில் புகார் செய்யப்பட்டது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து அவரது சாவில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் தெரிவித்ததையடுத்து போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கோபாலகிருஷ்ணன் சென்று கொண்டிருந்த போது டெம்போவின் பின்டோர் திறந்து கோபாலகிருஷ்ணன் மீது இடித்ததில் அவர் கீழே விழுவது போன்ற காட்சி பதிவாகி இருந்தது. அதை வைத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.